பெண்களுக்கு கருமுட்டை அதிகரிக்க. கருமுட்டை இல்லைன்னும் போது குழந்தை பிறக்காது. இன்றைக்கி சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே வந்து கருவை குறைக்கிறது தான் தவிர கருவை கூட்டுறது கிடையாது. முந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கருத்தரிக்கிறதுக்கான தன்மை இருந்துச்சு, அது இன்றைக்கி இல்லை. அதனால் அதுக்கு முக்கியமாக வந்து இது வந்து நரி இழந்தன்னு சொல்லுவோம், நரி இழந்த பழம்னு சொல்லுவோம். இது வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்க இதை நிறையா சாப்பிடுவாங்க, இயற்கையாக அவங்களுக்கு வந்து கருத்தரிக்கும். இது அக்ரூட் பருப்பு, ஏலக்காய், பேரிச்சம்பழம், நாட்டு மாட்டு பால், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். பெண்கள் கருமுட்டை வளர்ச்சி அடைய, பெண்களுக்கு எல்லாமே வந்து இயற்கையிலேயே வந்து அந்த கருத்தரிக்கிற தன்மை, உணவுகள்லேயே வந்து நம் முன்னோர்கள் சிறுதானியங்கள் நஞ்சில்லாமல் உணவுகள் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து கொஞ்ச நாள்லேயே ஒரு வருஷத்துலேயே அழகாக குழந்தை பெற்று கொடுத்துருவாங்க. இப்போ வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் கருத்தரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வருத்தப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நாம் சாப்பிட்ற உணவுகள். அந்த பெண்களுக்கு வந்து கருமுட்டைகள் வளர்கிறதுக்கு, கருப்பை வளர்ச்சி அடைகிறதுக்கு பூப்படைஞ்ச காலங்களில் மாவு பொருள்கள் அதிகம் சேருங்க, முளைப்பு கட்டிய பயிர் வகைகள், கீரைகள், சிறுதானியங்கள் அந்த மாதிரி நிறையா கொடுத்துட்டு வந்தீங்கனாக்கா அதனால தான் வந்து பூப்படைஞ்சவங்களை ஒரு மாதத்துக்கு தனிமையாக வச்சு அவங்கள நல்லா உணவு கொடுத்து கவனிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த கருப்பை விரிவடைஞ்சு நல்லா தாங்கக்கூடிய சக்தி, உள்ளுக்குள்ளே எந்த ஒரு கசடுகளும் தங்கி இருக்காமல் அந்த உள்ளே இருக்கிற கெட்ட ரத்தம் எல்லாம் வெளிவர்றதுக்கும் கரு நல்லா முட்டைகள் வளர்ச்சி அடையிருக்கும். அந்த நாட்களில் தான் வந்து அவங்க கரு உற்பத்தியெல்லாம் நல்லா கருப்பை வந்து சுத்தமாக இருந்தால் தான் பின்னாடி அவங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்போ நல்லபடியாக குழந்தை பெற்றுக்கிற தன்மையெல்லாம் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, கண்ட உணவுகளை சாப்பிட்றாங்க இல்லாட்டினா சாப்பிடாமல் இருந்துடுறாங்க. இப்போ கருமுட்டைகள் வளர்ச்சி அடைகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். அக்ரூட் பருப்பு தினமும் வந்து 1 பருப்பு அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. இதை தொடர்ந்து 48 நாளைக்கு பெண்கள் சாப்பிடணும். 1 பருப்பு அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அதிகமாக சாப்பிட்டாங்கனாக்கா வயிற்றுப்போக்கு போயிடும். இதில் வந்து கொழுப்பு சத்து, எண்ணெய் சத்து அதிகம் இருக்கிறதுனால ரத்தோட்டங்களை ஒரே சீராக்கும், நரம்பை வலுப்படுத்தும், கருப்பைக்குள்ளே வந்து தாங்கக்கூடிய தன்மையை கொண்டு வரும். சில பெண்களுக்கு வந்து கருமுட்டையே இல்லை அப்படின்னு சொல்லி வந்துச்சுனாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும்னாக்கா கருப்பையை தாங்கணும், அதுக்கும் பார்க்கணும் நம்ம. 1 அக்ரூட் பருப்பு எடுத்துக்கிட்டால் போதும். இதை இடிக்க வேண்டாம், சும்மாவே நம்ம நாட்டு மாட்டு பால் 100 மில்லி பால் காஞ்சதில் கூட கலந்துக்கரலாம். ரெண்டே 2 பேரிச்சம்பழம் கூட சேர்த்துக்கணும். 2 பேரிச்சம்பழம் கூட சேர்த்தா போதுமானது. நரி இலந்தை பழம் இந்த மழைக்காலத்துகளில் வந்து சீசனில் கிராமப்புறங்களில் இருந்தீங்கனாலும் நீங்கள் கொஞ்சம் கரு வளர்ச்சி அடையலை அப்படின்றவங்க நீங்கள் தேடி பிடிச்சி கேட்டிங்கன்னா கிராமப்புறத்துகளில் கிடைக்கக்கூடியது. இது மருந்துக்கு அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சம் கிராமத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டிங்கனாக்கா அந்த காலத்தில் கொண்டு வந்து கொடுப்பாங்க, கூட சேர்த்துக்கலாம். நரி இலந்தை பழம் இது புளிப்பு சுவையும் இனிப்பு சுவையும் இருக்கும். இது வந்து அந்த பாலோடு சேர்ந்து சாப்பிட்றப்போ நிறையா கருமுட்டை வந்து நல்லா வளர்ச்சி அடையும், அணுக்கள் உற்பத்தியே கூட்டும். 25 பழம் கூட சேர்த்துக்கலாம். இப்படியே போட்டு நம்ம சுவைச்சு சாப்பிட்றலாம், விதை வந்து துப்பிடலாம். ஏலக்காய் வந்து பொடிச்சு போட்டுக்கலாம். ஏலக்காய் 3 ஏலக்காய் இடித்தது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஏலக்காய் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னாக்கா கருப்பையில் வந்து இருக்கிற புழு பூச்சிகள் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அதை வெளி தள்ளிடும். துர்நாற்றம் அதிகமாக இருந்துச்சுனாக்கா ஒவ்வாமையினால் அவங்க வந்து அடிக்கடி வந்து அந்த மாத ஒழுக்கு சரி வராமல் இருந்துச்சுனாலும் நல்லா கருப்பையை திடமாக
வளர்க்கக்கூடிய கெட்டிப்படுத்தும் தன்மையை கொண்டு வரும் ஏலக்காய். அதனால தான் வந்து பெண்கள் வந்து ஏலக்காய் எடுத்துக்கிறலாம், ஆண்கள் வந்து அடிக்கடி வந்து ஏலக்காய் எடுக்கக்கூடாது. பெண்கள் கருமுட்டை வளர்ச்சிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. 48 நாள் தொடர்ந்து குடிக்கணும். பெண்களுக்கு கருமுட்டை வளர, கருமுட்டை வளரணும் போது நரி இழந்த பழம், அக்ரூட்டு பருப்பு, பேரிச்சம்பழம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் கூட்டு கலவையாக சேர்ந்து அதோட நாட்டு மாட்டு பால் சேர்த்துருக்கோம். இது மருந்தாக தயாரித்து வச்சுருக்காங்க. இது மருந்து கிடையாது, விருந்துன்னு நினைக்கணும். இது யார் வேணாலும் சாப்பிட்லாம், ஆண்களும் சாப்பிட்லாம் பெண்களும் சாப்பிட்லாம். ஆனால் பெண்களுக்கு அதிக நன்மை தரும். இது கிடைச்சதை மிச்சம் மீதியை நாங்கள் குடிச்சிருவோம். அவங்க குடிக்கிறது நிறையா செஞ்சு வச்சிட்டோம்னா அப்புறம் நம்மளும் குடிக்க தான் செய்வோம். பலம் அதிகமாகும். அதில் ஏலக்காய் போடாமல் இருந்தால் ரொம்ப நமக்கு நல்லது. ஏலக்காய் போட்டால் அது வாரத்தில் ஒரு முறை தான் ஆண்கள் குடிக்கணும். ஏலக்காய் போட்டது தினந்தோறும் ஆண்கள் குடிக்கக்கூடாது, பெண்கள் மட்டும்தான் குடிக்கணும். அதனால் இதை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக கருமுட்டை வளரும். கருமுட்டைக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.